சந்தேகியோ கார் சந்தேகியோ தான் செய்ய போறோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் மூணு காப்படி இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கோம் நம்ம வந்து இதல தான் நம்ம சந்தேக செய்ய போறோம் இது இப்படி விட்டு இது நல்லா திருப்பிட்டே இருந்தா இது வந்து இதுக்குள்ள போய் இது வழியா நூடுல்ஸ் மாதிரி சந்தேக வரும் அத அரைச்சு இட்லி ஊத்தி நம்ம இதுக்குள்ள போட்டு தான் புளியணும் அப்பதான் நமக்கு நூடுல்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கும் இப்போ வந்து இது வந்து 3 hours ஊற வைக்கணும் இப்போ வந்து நாங்க 3 hour ஊற வச்சு தான் நாங்க எடுத்துறோம் அரைச்சு இத நம்ம இப்போ வந்து அரைச்சு இட்லி பாத்திரத்துல இட்லி ஊத்தலாம் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மாவை வந்து அரைச்சு எடுத்துறோம் இத வந்து நம்ம இட்லி சட்டில இத இட்லி ஊத்த போறோம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம இனிப்பு இனிப்பு சந்தேகிக்காக நம்ம வந்து இத எடுத்துறோம் அடுப்பத்த வச்சு இப்ப தண்ணி ஊத்தி வெச்சிருக்கோம் இப்போ இட்லி தட்டல நம்ம இட்லி இட்லி ஊத்தலாம் மாவு இந்த அளவு ஊத்திக்கலாம் அதாவது மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு இட்லி ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும் இந்த சந்தேகம் வந்து எங்க டாடிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வோம் நான் தான் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவேன் மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாதான் நமக்கு புளியறக்கு வந்து ஈஸியா வரும் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சாச்சு இனிப்பு சந்தேகிக்கு தேவையான பொருள் வந்து தேங்காவும் சக்கரையும் தான் நம்ம இப்ப எடுத்துக்கோ உங்களுக்கு வேணா தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம் கார சந்தேகிக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கோம் ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் உளுந்து ஒரு 2 டீஸ்பூன் அப்புறம் கடலப்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு அரை கொத்து அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் குட்டியா ஒரு ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோ இப்போ இது ஆயிச்சான்னு பார்த்தறலாம் இது வந்து நல்லாவே ஆயிச்சு இதை எடுத்து நம்ம சந்தேக மரத்துல வந்து நம்ம புளிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து இது ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் ஒட்டாம வரும் இது வந்து நான் எப்பவுமே மம்மிக்கு தான் மம்மிக்கு நான் தான் புளிஞ்சு தருவேன் மம்மி வந்து புளிய மாட்டாங்க இதுக்குள்ளலாம் நம்ம தேங்காய் அப்ளை பண்ணிக்கணும் நம்ம தேங்காய் தடவி இருக்கோ அது எதுக்குன்னு கேட்டிங்கனா அப்பதான் ஒட்டாம வரும் மிக்ஸில எல்லாம் தடவிக்கலாம் வந்து இது கடையில வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சிரலாம் வெச்சிட்டோம் இனி அந்த இட்லி எடுத்து இதுக்குள்ள போட்டு நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்து வச்சு இங்க இத எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கலாம் 2 3 இட்லி 4 இதுல வந்து நான் இப்ப 2 இட்லி போடுறேன் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வருது அதனால சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இத வந்து புளிஞ்சுக்கலாம் கரெக்ட்டா இதுக்குள்ள வச்சு நம்ம புளிஞ்சுக்கலாம் ரொம்ப டைட்டா இருக்கும் கொஞ்சம் தள்ளியே இருக்கோங்க நான் இது வந்து தெரிக்கும் பாத்தீங்களா அந்த ஓட்ட கோ எல்லாம் தெரிஞ்சது फ्रेंड्स கொஞ்சம் நல்லா புளிஞ்சுக்கலாம் ரொம்ப டைட்டா இருக்கு
பாத்தீங்கன்னா நல்லா அழகா வருது வாவ் சூப்பரா இருக்கு இப்போ தேங்காய் சரவி வச்சிருக்கோம் இது வந்து இனிப்பு இனிப்பு சார் இது வந்து தேவையான அளவு இனிப்பு எடுத்துட்டு அப்புறம் அதெல்லாம் காரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து மேல தேங்காய் தூக்கலாம் அப்புறம் சக்கரை இனிப்பு சந்தகம் ரெடி நம்ம இனிமேல் காரத்துக்கு தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் கடுகு உளுந்த மாதிரி போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ கருவேப்பிலை मंजू तू से नाम इव उपन नाल कुछ उपल और कल टी स्पून कमिया संदगा सेतुकल அந்த வெங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் எல்லா சைடு ஸ்ப்ரெட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும் நம்ம வந்து சந்தக புளிஞ்ச உடனே சூடா சாப்பிட்டுறணும் அப்படி ஆற வச்சு சாப்பிட்டோம்னா கட்டியாயிரும் நம்ம கடிக்க கூட முடியாது எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கிறதுனால நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கறேன் மேலாப்புல கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இது இந்த தேங்காய் வந்து உங்களுக்கு வேணா ஊத்திக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் ஸ்மெல் செம்மயா வருது मरकाम हैंड वॉश பண்ணிட்டே இருங்க ஓகே फ्रेंड्स உங்களை ஒரு அடுத்த வீடியோல நல்ல வீடியோவா போடுறேன் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை பை